யூனிட் 4 ல செக்ஷன் முடிச்சான் செக்ஷன் முடிச்சிட்டு அடுத்த ஹாப் செகண்ட் ஹாப் வந்து டெவலப்மென்ட் ஆஃப் சர்ஃபேஸ் இப்ப செக்ஷன் ஃபுல்லா போட்டா அது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அது சுத்தமா தெரியல அப்படினா இந்த பார்ட் நல்லா ஃபுல்லா பாத்துங்க இது டெவலப்மென்ட் ஆஃப் சர்ஃபேஸ் சோ டெவலப்மென்ட் ஆஃப் சர்ஃபேஸ் என்ன வந்துருக்குனா ரெண்டு மெத்தட் இருக்கு பேரலல் லைன் மெத்தட் ரேடியல் லைன் மெத்தட் ரெண்டு மெத்தட் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம போறது பேரலல் லைன் மெத்தட் ரேடியல் லைன் மெத்தட் அடுத்து போறோம் ரெண்டு உண்டு இருக்கு பேரலல் லைன் மெத்தட் ரேடியல் லைன் மெத்தட் இப்ப பேரலல் லைன் மெத்தட்ல இப்ப ஸ்கொயர் பிரிசம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன் ஸ்கொயர் பிரிசம் பேஸ் 30 mm பேசிக் ஸ்கொயர் பிரிசம் வெச்சு கசிங் பண்ணிக்கிறேன் ஸ்கொயர் பிரிசம் பேஸ் 30 ஹைட் 60 ரெண்டையும் வெச்சு பி ஆன் இட்ஸ் பேஸ் இன்க்ளைன்ட் ஆ 25 டிகிரி வீக்கி பேஸ் இன்க்ளைன்டா இருக்கு 25 டிகிரி பேஸ் இன்க்ளைன்டா நம்ம மூதா வச்சு போட்ட மாதிரி டிபி கின் மாதிரினா இப்ப திருப்பி திருப்பி பண்ணி போறோம் இந்த திருப்பி உட்கார்ந்து நேரா உட்காராம இப்ப லைட்டா அப்படி திருப்பி உட்காந்து திருப்பி ஆயி பேஸ் 25 டிகிரி திருப்பி பண்ணி போடுங்க 25 டிகிரி இன்க்ளைன்டா இருக்கு டிபி இட் இஸ் கட் பை ஏ ட்ரெயின் அட் an angle of 40 degree வெச்சு அந்த பர்பெண்டிகுலர் வந்து வீக்கி அண்ட் பைசெக்டிங் தி ஆக்சிஸ் மிடில்ல விட்டது பிளேட் வந்து திருப்பிட்டு இருக்கு தி ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸ் ஆ மிடில்ல விட்டது வெட்டிட்டு நம்ம முதல்ல போட்டது என்னன்னா ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன் போட்டோம் செக்ஷன் ஃபிரண்ட் வியூ டாப் வியூ ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன் போட்டோம் இப்போ போறது என்னன்னா ஹாலோ ஆப்ஜெக்ட் இது சாலிட் இல்ல முதல்ல போட்ட சாலிட் போட்டோம் அதான் செக்ஷன் போட்டோம் இது டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் என்னன்னா ஹாலோ ஆப்ஜெக்ட் ஒரு டப்பா செப்பல் பாக்ஸ் இதோட செப்பல் பாக்ஸ் இல்லையா அந்த பாக்ஸ் நிக்க வச்சிருக்கு நேரா நிக்க வச்சிருக்கு கிராஸ் ஆ நிக்க வச்சிருக்கு ஏன்னா ஆங்கிள் கொடுத்திருக்கு 25 டிகிரி கிராஸ் ஆ நிக்கிது இத கிராஸ் ஆ விட்டது கட்டிங் பிளேன் விட்டது வெட்டும் போது மேல உள்ள பார்த்த தூக்கி போடணும் அது தேவையில்ல கீழ பாக்ஸ் பார்த்துக்கல அத விரிச்சி போடணும் தட் இஸ் கால்ட் டெவலப்மென்ட் ஆஃப் சர்ஃபேஸ் இதுதான் இப்ப பாக்ஸ் இருக்குனா பாக்ஸோட நாலு பார்ட் பிரிச்சீங்கனா ஒரு பாக்ஸ் இருக்கு செப்பல் பாக்ஸ் இருக்கு அத ஆளையா பிரிச்சீங்கனா நாலு பார்ட் பிரிச்சீங்கனா ஃபர்ஸ்ட் எடுத்தனா என்ன ஒரு பார்ட் என்ன ஒரு பார்ட் நாலு பார்ட் அப்படியே மொத்தம் நாலு தான் சுருட்டி போட்டுனா ஒரு பாக்ஸ் கிடைக்கும் செப்பல் பாக்ஸ் இதை நாலு பேர் சுற்றி ஒட்டி இதுக்கு மேல ஒரு மூடி வச்சிருப்போம் இல்லை கீழே ஒரு மூடி வச்சிருப்போம் அந்த மூடியை மூடிட்டா ஒட்டிட்டா உடனே ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கும் இப்ப நாலு ஸ்பேஸ் இதே மாதிரி இருக்கு நாலு இருக்கு இப்ப இதுல என்னன்னா இந்த கிளாஸா இருக்கு இதை வெட்டிடணும் வெட்டிட்டு அது பிரிச்சு போடணும் அது எப்படி இருக்கும் அதான் கேட்கறாங்க இந்த இதை வெட்டி வச்சு பாக்ஸை வெட்டிடுறோம் மேல ஒரு தூக்கி போட்டுருவோம் கீழே பாட்டு பிரிச்சு பார்க்கணும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்கணும் இதெல்லாம் எது அப்ளிகேஷன்னா டைலரிங் ஒர்க் யூஸ் ஆகும் டைலரிங் அது மாதிரி இந்த கவர் தயார் பண்ணுறது பாக்ஸ் அதெல்லாம் தயார் பண்ணுறது அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணுறது அதுக்கு அட்டைப்பட்டி வெட்டுறது பூ வெட்டுறது பூ வேலைப்பாடுகள் பூலாம் நிறுத்துறது அப்படி அதுக்கு தான் இது எல்லாமே யூஸ் ஆகும் அதுக்குள்ளது இது எல்லாமே டிசைனிங் ஒர்க்ஸ் அதுக்குள்ளது இப்போ டைலரிங் ஒர்க் அதுக்கு எல்லாமே இது தான் நம்ம டைலரிங் நம்ம ஷீட் இருக்குது நம்ம கட்டிங் இருக்குது ஒரு ஷீட்டாக போடுறோம் அதை ஃபோல்ட் பண்ணி இதை கட் பண்ணி தச்சு அந்த நம்ம ஷேப் கொண்டுறாங்க அதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் அது சேர்ந்தது இப்போ கொடுத்துருக்கு ஸ்கொயர் பிரிசம் கொடுத்துருக்கு ஸ்கொயர் பிரிசம் கொடுத்துருக்கு அதோட ஹைட் கொடுத்துருக்கு அதை எடுத்து நம்ம இப்போ வரையணும் இது அதே மாதிரி இன்க்ளைன்டு 25 டிகிரி இன்க்ளைன்டு அதனால 25 டிகிரி இன்க்ளைன் லைன் போட்டுங்க இந்த இன்க்ளைன் லைன் 25 டிகிரி இந்த பக்கம் போடணும் ஏன் அப்படின்னா இது எல்லாமே செக்ஷன்லாம் இந்த சைடு போட்டுருக்கு போட்டுட்டு இந்த சைடில் அதனுடைய சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோ அதை எடுத்துக்கணும் சைஸ் 30 mm கொடுத்துருக்கு அதனால் 30 mm வச்சு வரையணும் இது வரையும் போது கேரஃபுல்லாக வரையணும் இது 30 இது 30 இதுலேயே இது வரைக்கும் 30 இந்த லைன் 25 டிகிரி எடுக்கணும் இப்போ 25 டிகிரி எப்போது போல நம்ம எடுத்துட்டு இது எடுக்கணும் இது எடுத்து இது வச்சு இப்படி வச்சு 25 டிகிரி லைனை போட்டுக்கணும் புள்ளியை வச்சு 25 டிகிரி புள்ளியை வச்சு இந்த லைனை போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு அதுக்கு பொறுத்தவங்க இந்த 30 குறிக்கணும் 30 குறிச்சு இது 90 டிகிரிக்கு இந்த 90 டிகிரி இது வச்சு போடலாம் இந்த 90 டிகிரி வச்சு போடலாம் இந்த 90 டிகிரி வச்சு போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை எடுத்துக்கேன் இதை எடுத்துக்கிட்டு இதை வச்சுக்கேன் இதை வச்சுக்கிட்டு அதை மார்க் பண்ணணும் இதில் 30 இந்த மாதிரி இதில் நீங்கள் வச்சுட்டு இதில் 30 மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிட்டு ரெண்டு ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி போகணும் அந்த மாதிரி கரெக்டாக வரும் இப்போ இதில் ஏபிசிடி மார்க் பண்ணி எப்போ கூட படசு மாதிரியே ஏ பி சி டி அதே மாதிரி பிக்யூஆர் சேர்ந்து உண்டு ஏன்னா இது பிரிசம் பிரிசம்னால பிக்யூஆர் உண்டு பிக்யூஆர் பிரிசம்னால பிக்யூஆர் உண்டு இப்போ இதோட எக்ஸ்பெக்ஷன்ஸ் மேலே எழுதிருக்கேன் நேரான மேலே எழுதணும் மேலே எழுதிட்டு பிரிசம்னாலே நேராக ரெக்டாங்கிள் ஷேப் போகணும் இப்போ பிரிசம் அப்படின்னு வந்தாலே மேலே எடுத்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப் ஹைட்டு கொடுத்துருக்கு ஹைட்டு 60 ஹைட்டு கொடுத்துருக்கு இது 1:30 இது 25 டிகிரி போடணும் இப்போ இந்த கார்னர் தெரியும் அதனால் அது நல்லா அழுத்தி டார்க்காக போட்டுருக்கேன் அந்த
They are laughing.
வெர்டிகல் அச்சு 1 2 2 to 3 3 3 to 4 3 to 4 to 1 முடிச்ச உடனே இந்த பாட்டத்தை மட்டும் டாட் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் நம்ம கட் பண்ணி பிரிச்சு போட்ட போர்ஷன். அதனால இதை நல்லா டாட் பண்ணுங்க. இதெல்லாம் டாட்டா ஹெச்சி பீல இருக்கணும். இதான் ஆன்சர். இது ஹெச்சி பீல நோட் பண்ணிருக்கு. இதை ஹெச்சி பீல டாட்டா போடணும். ஹெச்சி பீல டாட்டா இந்த பாட்டம் போர்ஷன் மட்டும் போடணும். ஏன்னா இதை வேறு கட்டி கட் பண்ணிட்டு மேலே தொட்டு போட்டு இதை பிரிச்சு போட்டால் இதெல்லாம் தெரியும். அதனால இது பாக்ஸ் செப்பல் பாக்ஸ் செப்பல் பாக்ஸ் வெட்டி இந்த இதெல்லாம் போட்டால் இதெல்லாம் தெரியும். கிராஸா வச்சு வெட்டு செப்பல் பாக்ஸை நேரம் இப்படி வச்சு வெட்டாம கிராஸா வச்சு வெட்டிட்டு மேல உள்ள பிரிச்சு போட்டு கீழே உள்ள பிரிச்சு போட்டா இது மாதிரி இருக்கும். இந்த ஷேப் அதுதான் இது. இந்த போர்ஷன் பாட்டம் வந்து ஹெச்பியில் டாட்டா போட்டு இது டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ்.